இன்றைக்கி ஒரே ஒரு பையன் 13 வயசில் தவறு செஞ்சு பாதிக்கப்படுற இவனுடைய பையன் பார்த்தீங்கன்னாக்கா நண்பர்கள் சேர்க்கையால் தவறு செய்கிறான், தவறான பெண்ணுக்கிட்ட தொடர்பு வைக்கிறான், தன்னோட வயசில் மூத்த பெண்ணுக்கிட்ட தொடர்பு வைக்கிறான். இவ்வளவுக்கும் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னாக்கா அவனுடைய நண்பர்கள் சேர்க்கையால் தான் அவனுடைய வாழ்க்கை வந்து சின்ன பின்னமாகி எதுக்குமே பயன்படாத அளவுக்கு வீணாகிட்டு வந்துட்டுருக்கிறான். அந்த மாதிரி வீணாகிட்டு வந்துட்டுருக்கிற பையன் என்ன சொல்கிறேன்னா, நண்பர்களை சேர்த்திக்க நான் வேண்டான்னு சொல்லவே சொல்லலை, நண்பர்களை சேர்த்திக்க நான் வேண்டாங்கிற வார்த்தையை நான் சொல்லலை. ஆனால் அதே நண்பர்கள் தவறு செய்யும்போது இது தவறு இல்லை, உன் வாழ்க்கை வீணாகாதரா, நீ தப்பு செய்டான்னு சொல்கிற நண்பர்களை சிரிக்க சிரிக்க பேசுவான். சிரிக்க சிரிக்க உன்ட்ட பேசிட்டு உன்னுடைய வாழ்க்கையை வந்து சீரழிச்சிட்டு போயிடுவான். அந்த மாதிரி நண்பர்கள் சிரிக்க சிரிக்க பேசுகிற நண்பர்களை ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இனம் கண்டுபிடிச்சி அடாடா இவன் சொல்கிறதுல ஏதோ விஷயங்கள் இருக்குது, இவன் சொல்கிறதுல ஏதோ நம்ம திசையை மாற்றுறான், நம்ம நடைமுறையை மாற்றி வாழ்க்கையை வீண் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு நிறைய பேர பசங்க மகன் போன்ற வாலிபர்கள் திருந்துறாங்க. அவங்களுக்கும் மீறி அப்பாற்பட்டு அவனுக்கு சொல்கிறதில் ஒரு மாயையை வந்து அவனுங்கள மறைச்சி அவனுங்க செய்கிற தவிர பூரா செஞ்சுக்கிட்டு வரும்போது முதல்ல எடுத்த உடனே இந்த கைப்பழத்தில் செய்கிறவனுக்கு 1 வருஷம் தவறு செய்கிறான், எந்த பிரச்சனையுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா ஆள் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக அழகு சிந்துற அளவுக்கு இருப்பான். அதே 2 வருஷம் தவறு செய், அப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த இளம ரத்தம் உற்பத்தி ஆகி வந்துகிட்டு இருக்கிறதுனால அப்படியே சும்மா அழகு சிந்துற அளவுக்கு வந்துகிட்டு இருக்கிற பையன் 3வது வருஷம் வரும்போது தான் அப்படியே அவனுக்கு பாதிக்க ஆரம்பிக்கும். அப்படியே பாதிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்க இந்த உச்சந்தலையிலேருந்து கால் அடிமாக உள்ள நாடி நரம்பு பூரா ஒரே சமயத்தில் சீராக வலுவை இழந்துக்கிட்டே வருது. அந்த மாதிரி இழந்துக்கிட்டே வரும்போது என்ன ஆகுது, கை கால் அசரிக்க வருது, ஞாபகம் சக்தி குறையுது, தலை மயக்கம் வருது, தன்னைத்தானே நம்பக்கூடிய அளவுக்கு சக்தி கொடுக்குறதில்ல, எதில் எடுத்தாலும் ஒரு சந்தேகங்கள். சின்ன உதாரணம், வீட்டை பூட்டிட்டு போகிறான்னு வச்சுங்க, பூட்டினமா என்னன்னு அவனுக்கு சந்தேகம் வந்துடும். அந்த அளவு ஞாபகம் சக்தி குறைச்சிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னாக்க இந்த கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பினுடைய கீழ் குருத்தும் பார்த்தீங்கன்னா வலி எடுக்க ஆரம்பிக்கும். இந்த கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பினுடைய கீழ் குருத்தும் பார்த்தீங்கன்னா வலி எடுக்கும் போது ஆண் குறியினுடைய அளவு பார்த்திங்கன்னா அப்படியே சிறுத்து சின்னதாகி முன்ன இருந்த நீளம் இருக்காது, முன்ன இருந்த பருமன் இருக்காது, அப்படியே படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உன்னுடைய மனநிலை எப்படி மாறும், 4 வருஷம் 5 வருஷம் தாண்டி வந்துடுற தப்பு செஞ்சு உன் மனநிலை எப்படி மாறுது அப்படின்னா, பழகின நண்பள்கிட்ட பேசுகிறதுக்கு கூச்சம், சொந்தக்காருக்கு முன்னாடி போனீங்கன்னா வெக்கம், மனசுக்குள்ள பயம் அதிகமாகிடுச்சு. முதல்ல எடுத்த உடனே பழகின நண்பள்கிட்ட பேசுகிறது கூச்சத்தை ஏற்படுத்தும், பழகின நண்பர்கள்ட்ட பேசுகிறதுக்கே உனக்கு கூச்சத்தை ஏற்படுத்தும், சொந்தக்காருக்கு முன்னாடி போகிறதுக்கு இனம் புரியாத ஒரு வெக்கத்தை ஏற்படுத்தும், அதுக்கு அடுத்தது இனம் புரியாத ஒரு பயம். அந்த இனம் புரியாத பயம் வரும்போது தான் அவன் வாழ்க்கை வந்து ஐயோ கடவுளே என்னமோ நம்ம தப்பு செஞ்சு வாழ்க்கையில் பாதிச்சிட்டா அதுதான் இந்தளவுக்கு நம்ம வாழ்க்கை வீணாகிட்டு இருக்குது அப்படிங்கிறத அந்த நேரத்தில் மட்டும்தான் பேரப்பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் உணர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 8 வருஷம் வந்துடுது. அப்போ அவங்க விந்து உற்பத்தி ஆகிற விந்து பூரா 13 வயசில் உற்பத்தி ஆகி 25 வயசுக்குள்ளே சேர்த்து வச்சுக்கக்கூடிய விந்தெல்லாம் ஆண் உறுப்பிலிருந்து வெளியே ஆகும்போது பார்த்திங்கன்னா 1 அடி 1.5 அடி நீளத்துக்கு அப்படியே பீச்சு அடித்து ஸ்பீடில் போய் விழுவும். வெளிவரும்போது 1 அடி 1.5 அடி நீளத்துக்கு ஸ்பீடில் போய் விழுவும். அந்த மாதிரி இல்லறம்பத்தில் ஈடுபட்டு ஒருத்தன் ஈடுபடுறான்னு வச்சுங்க, அந்த மாதிரி ஸ்பீடு வர நேரத்தில் ஒருத்தன் பெண்ணுக்கிட்ட போய் ஈடுபடுறான்னா அந்த பெண் உடனே என்ன சொல்லுவா, மாமா போதும் மாமா, சிரமமாக இருக்கு மாமா, ஏன் மாமா விடுமாமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் அந்த ஸ்பீடு. அந்த அளவுக்கு அந்த பெண்ணை வந்து அளவுக்கு அதிகமாக திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்தி அந்த பெண் அப்படியே கனவெல்லாம் அப்படியே இன்னும் மகிழ்ச்சி இல்லை, அந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு இருக்கும் அந்த அவனுடைய ஸ்பீடு. அந்த மாதிரி இருக்கிற விந்துங்களை நண்பன் சொன்னான்னு சொல்லி, கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லி, இன்ன காரண காரியங்கள்னே தெரியாமல் ஒரு விழிப்புணர்வு ஏற்படாத ஒரே காரணத்தினால
நம்ம பேரப்பசங்களுடைய மகன் முழுன்ற வாலிபர்கள் வாழ்க்கை வீணாகிட்டு வருது. அப்போ அந்த மாதிரி ஸ்பீடில் போகிற விந்து 3 வருஷத்துக்கு மேலே போகும்போது மூக்கு சளி எப்படி இருக்கு இல்லையா, மூக்கு சளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சளி வர மாதிரி தான் விந்து வந்து வெளி வரும்போதே பார்த்திங்கன்னா அப்படியே வள வள வளர்ந்து அப்படியே நாறு மாதிரி பிசின் போல் அப்படியே கையெல்லாம் ஒட்டிக்கும், நாறு போல் பிசின் போல் கையெல்லாம் ஒட்டிக்கும். அதை போய் கழுவி முடித்தாதான் அது சரிபட்டு வரும். அந்த அளவுக்கு விந்து கட்டுப்பாடு நீத்து போய் தண்ணி போல் வந்துடுது. இந்த மாதிரி நீத்து போய் தண்ணி போல் வந்துடுற விந்தை முன்னாடி இருக்கிற விந்து 1 அடி 1.5 அடி நீளத்துக்கு போய் விழுகும்போது அந்த விந்தை கீழே இருந்து நீ எடுத்தீங்கன்னா கையிலையும் ஒட்டாது, கையிலையும் ஒட்டாது. அந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். அந்த மாதிரி திக்னஸில் இருக்கும்போது தான் ஒரே ஒரு முறை அந்த பெண்ணுக்கிட்ட அவன் மனைவிக்கிட்ட இல்லறம்பத்தில் ஈடுபட்டான்னா உடனே கர்ப்பம் உண்டாகக்கூடிய அளவுக்கு இதில் ஏற்படும். அந்த மாதிரி இருக்கிறவன் இல்லறம்பத்தில் ஈடுபடும் போது உடனே கர்ப்பம் உண்டாகக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். ஏன்னா அந்த ஸ்பீடு இருக்குது, அந்த ஸ்பீடு விந்தில் இருக்கிறதுனால அந்த விந்து வெளியே ஆகும்போதே பார்த்தீங்கன்னாக்க 2 பக்கம் டியூபுக்குள்ளே போய் கர்ப்பப்பை போய் அடையும் போது அற்புதமாக கர்ப்பம் தரிக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும். ஒரே முறை உடலுறவு வச்சானா கூட. ஆனால் இந்த மூக்கு சளி போல் நார் போல் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய விந்து என்ன ஆகுது, உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற ஆண்டவன் சொல்லுவாங்க இல்லையா, ஆண்டவன் சொல்கிறதுல ஒவ்வொரு மானிட ஜென்மத்துக்கும் பேர் சொல்ல பிள்ளையை கொடுத்துருக்கான், பேர் சொல்ல பிள்ளையை கொடுத்துருக்கான்னு தான் ஆண்டவன் படைச்சிருக்கான். ஒவ்வொரு மானிட ஜென்மத்துக்கும் ஒவ்வொரு மகன் போன்ற வாலிபர்களுக்கும் ஆண்டவன் வந்து பேர் சொல்ல பிள்ளையை கொடுத்துருக்கான். இவன் என்ன பண்ணுறான், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 8 வருஷமாக தவறு செஞ்சு தன் விந்தை பூரா நஷ்டப்படுத்தி வீண் பண்ணி நீத்து போய் பண்ணும்போது அதில் உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற விந்தில் இருக்கிற அணுக்கள் பூரா இறந்த நிலைக்கு போயிடுது. அவனுடைய உடம்புல உற்பத்தி ஆகி வர விந்தில் விந்து பூரா நீத்து போன உடனே கர்ப்பணுக்கள் பூரா இறந்த நிலைக்கு போயிடுது. அப்போ எப்படி கர்ப்பம் உண்டாகும்,